சென்னை பூந்தமல்லி அருகே ஆட்டோ ரேஸில் ஈடுபட்டவர்களை போலீசார் சினிமா பாணியில் துரத்தி பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஆட்டோக்கள் அடிக்கடி ரேஸில் ஈடுபடுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து ரேஸில் ஈடுபடுபவர்களை பிடிக்க சாலை போக்குவரத்து போலீசார் தலைமையில் தனி படைகள் அமைக்கப்பட்டன. இந்நிலையில் உதவி ஆய்வாளர் சாம் சுந்தர், சரவணன் மற்றும் சலமன் ஆகிய மூவர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது ஆட்டோவில் ரேஸ் சென்றவர்களை மடக்கினர். அப்போது கண் இமைக்கும் நேரத்தில் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் கீழ் ரேஸில் ஈடுபட்டவர்கள் தப்பினர். ஆனால் இதை கண்டு அசராத சாலை போக்குவரத்து காவல்துறையினர் சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் 1 மணி நேரம் சேசிங்கில் பின்தொடர்ந்து சென்று ரேஸில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். அப்போது அவர்களிடமிருந்து 6 ஆட்டோ, 1 இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த காவல்துறை ரேஸில் ஈடுபட்ட 4 பேரை கைது செய்தனர். இதில் சென்னை திருவொற்றியூரைச் சேர்ந்த சுரேஷ், மணிகண்டன், மாங்காட்டைச் சேர்ந்த சதீஷ், பாடியைச் சேர்ந்த சங்கர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். மேலும் இருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்டவர்கள் நெமிலிச்சேரியிலிருந்து குன்றத்தூர் வரை ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனத்தை கொண்டு ரேஸில் ஈடுபட்டது தெரிய வந்தது. சினிமா பாணியில் நடைபெற்ற இந்த ரேஸ் சம்பவத்தை போக்குவரத்து போலீசார் சேசிங் செய்து பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.